அகில இந்திய வானொலியின் முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளரான சரோஜ் நாராயணசுவாமி மும்பையில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு தமிழ்நாட்டு மக்களின் செவிகளில் கடந்த எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறாம் ஆண்டுகளில் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசுவாமி என்ற கம்பீர குரலை கேட்காமல் விடிந்திருக்காது தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட சரோஜ் நாராயணசுவாமி அகில இந்திய வானொலியின் முதல் தமிழ் செய்தி வாசிப்பாளர் என்ற பெருமையை பெற்றவர் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அகில இந்திய வானொலியில் சேர்ந்த அவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வானொலி ஒளிபரப்பில் பங்காற்றினார் இவரது கம்பீரமான குரலுக்காகவும் உச்சரிப்புக்காகவும் ஏராளமான நேயர்களை பெற்றார் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் டெல்லியில் பணியாற்றிய சரோஜ் நாராயணசாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வு பெற்றார் பின்னர் மும்பையில் வசித்து வந்த அவர் முதுமை காரணமாக நேற்று காலமானார் இவருக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது சரோஜ் நாராயணசாமி மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்